பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி தங்க உலகத்திற்குள் தான் பயணிக்க இருக்கிறது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படின்றது ரொம்ப பிடிச்சமான விஷயம். முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படின்றது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய அம்சமாக இருந்துட்டுருக்கு. இதை தாண்டி இந்த நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையின் எந்த கணமும் அதிசயம் நிகழலாம் என்பதற்கு நம்ம சிறப்பு விருந்தினரினுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. ஒரு பெரிய கனவோடு ஒரு பெரிய தங்க சாம்ராஜ்யத்தையே படைத்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர். இதை பற்றிய ஒரு அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். நகைக்கடையில் வேலை பார்த்த ஓர் இளைஞர் இன்று பிரம்மாண்டமான தங்க நகை சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கிறார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த திரு ஸ்ரீனிவாசன் இன்று 5000-க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருகிறார். தங்கத்தின் தரம், 500,000-க்கும் மேற்பட்ட தங்க நகை வகைகள், கண்களை கவரும் நேர்த்தியான வடிவங்கள், இதுதான் தங்கள் வெற்றியின் ரகசியம் என வெளிப்படையாக பேசுகின்றார். தங்க நகை உலகில் நீங்கள் கனவு காணுங்கள், நாங்கள் வடிவமைத்து தருகிறோம் என சவால் விடும் இந்த பொன்னகை உலகின் பெருமகன், உலக நாடுகளில் இருக்கும் அனைத்துவித தொழில்நுட்ப இயந்திரங்களும் தங்கள் நிறுவனத்தின் பயன்பாட்டில் இருப்பதாக மகிழ்ச்சி பொங்க பேசுகின்றார். தங்க நகைகளை நேசிக்கும் வாடிக்கையாளர்களோடு நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக 15 பிரத்யேகமான ரீட்டைல் ஜுவல்வன் ஷோரூம் திறந்ததாகச் சொல்லும் திரு ஸ்ரீனிவாசன், காண்போரை வியப்பில் ஆழ்த்தும் 100,000-க்கும் மேற்பட்ட தங்க நகைகளை காட்சிப்படுத்தும் தங்களது சென்டர் கொடுக்கும் பிரமிப்பான அனுபவங்கள் குறித்தும், மாறிவரும் வாடிக்கையாளர்களின் ரசனைக்கு ஏற்ப தங்க நகை வடிவமைப்பில் தங்களது நிறுவனம் புகுத்தும் புதிது புதிதான தொழில்நுட்பங்கள் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, முன்னோட்டத்திலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், பொன்னகை உலகின் பெருமகன் எமரால்ட் ஜுவல்லரியினுடைய நிறுவனர் திரு கே சீனிவாசன் அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம் சார். லைஃப் ஜேர்னியே நிறைய சுவாரஸ்யங்கள், நிறைய சாதனைகள்லாம் அடங்கியதாக இருக்கு. இந்த துறை சார்ந்த அனுபவத்திலிருந்தே சொல்லுங்கள் சார், நிறைய பேருக்கு இந்த தங்க நகை வாங்குகிற போது எந்த அம்சத்தை கவனிக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க சார்? தங்க வாங்கும்போது முதல்ல வந்துட்டு பியூரிட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு டிசைன் வந்து புதுமையாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபினிஷிங் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக உங்களுடைய வெற்றிக்கும் இந்த மூணு விஷயம்தான் பெரிய காரணியாக இருக்கு. உண்மை. இதைத்தான் நான் ஒரு பேஸாக எடுத்து செஞ்சேன். நான் செஞ்சது வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து எனக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி முடிச்சிருக்கிறீங்க. இந்த அடுத்த இலக்கு அப்படின்னு என்ன மாதிரியான கனவுகள்லாம் வச்சுருக்கீங்க? உங்களுடைய விஷன் மிஷன்லாம் எதை சொல்லுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்கை இஸ் லிமிட் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்துட்டு வளர்ந்துட்டே இருக்கேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாமே நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டு வர்றேன். முதல்ல ஜுவல்லரி அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டைமண்ட் ஜுவல்லரி, பிளாட்டினம் ஜுவல்லரி அப்படின்ட்டுலாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் வந்து ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல ஜுவல்லரியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ஜுவல்லரி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அல்டிமேட்டாக வந்து ஜுவல்லரியில் என்னென்ன இருக்கோ அது பூரா கொடுக்கணுங்கிற இதில் பண்ணுறோம். வருங்காலத்தில் டெஸ்டினேஷன் ஜுவல்லரி இல்லை ஃபேன்சி ஜுவல்லரி அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கோம். உலகத்தில் இருக்கிற எல்லா டெக்னாலஜியையும் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? அப்படி தேடி தேடி எல்லா டெக்னாலஜியும் கொண்டு வந்துருங்களா சார்? ஆமாம் சார், இது வந்து என்னுடைய பேஷன். நான் எங்கே போனாலும் ஏதாவது புதுமையாக இருக்கா, அதை புதுமையை வந்துட்டு நம்ம மக்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து அந்த டெக்னாலஜி இந்திய மக்கள் வந்து எப்படி விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி டிசைனை வடிவமைச்சு கொடுக்குறோம். இந்த வாடிக்கையாளர்களின் ரசனைக்கு ஏற்ப எப்படி நீங்கள் உங்களை மாற்றிட்டே இருக்கிறீங்க, அப்டேட்லேயே இருக்கிறீங்க, அந்த ரகசியம் என்ன சார்? இப்போ வந்துட்டு எனக்கு டிசைனிங் ஸ்டுடியோ வந்துட்டு கோயம்புத்தூர், பாம்பே, டெல்லி, கல்கத்தாவில் இருக்குது. இந்த டிசைனர்ஸ் வந்துட்டு மாற்றிட்டே இருப்போம். புதுசாக அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம விற்பனையாளர்களை போய் சந்திப்பாங்க.
ரீட்டெயிலர் போய் சந்திப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ட்ரெண்டு வந்திருக்கு, இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி ஒரு புதுமையாக வந்துட்டு கொடுப்போம். மார்க்கெட்டில் இல்லாத நகையாக கொடுப்போம். மார்க்கெட்டில் இல்லாத நகை கொடுக்கும்போது வந்து அதுக்கு வரவேற்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா பெண்களின் நகை சார்ந்த ரசனையை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சவாலான விஷயம். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் வாடிக்கையாளர்கள் இந்த டிசைன் இது சார்ந்தெல்லாம் எந்த மாதிரிலாம் சிந்திக்கிறாங்க சார்? வந்து எப்படி அவங்க ரசனை மனோபாவம்? சார், இப்போ வந்து இந்த ஜுவல்லரி வந்துட்டு நம்ம மூதாதையர்கள் வாங்கிட்டு இருந்த விதத்துக்கும் உப்பு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மில்லினல்ஸ் அவங்க வாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து ஒரு மெலிசாக ஒரு சின்ன செயின், அந்த செயினில் வந்து ஒரு அழகான பெண்டன்ட் போட்டு அந்த மாதிரி வந்துட்டு, இது வந்து வெஸ்டர்னைஸ்டு. ஸோ அந்த இதுக்கு வந்து தாக்கத்தில் அவங்க அந்த மாதிரி விரும்புகிறாங்க, அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இனி அடுத்த ஜென்ரேஷன் நம்ம என்ன விரும்புவாங்க என்ன இதுங்கிற மாதிரி வந்து இப்போவே நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போது இது வரைக்கும் ஜுவல்லரியில் வந்து யாருமே வந்து ஸ்மார்ட் ஜுவல்லரி அப்படிங்கிறது வந்து திங்க் பண்ணலை. நாங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு அதுக்கு ஆர்&டி பண்ணி நிறைய பணம் செலவழிக்கிறோம். ஸ்மார்ட் ஜுவல்லரி அப்படின்னா புதுசாக இருக்கு சார், அந்த டேர்மே புதுசாக இருக்கு. அதை பற்றி இன்னும் கூட விளக்கி சொல்லலாம். மில்லினியல்ஸ் வந்துட்டு சார், எது ஒன்று பண்ணாலும் எது ஒன்று செஞ்சாலும் அவங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்கணும். இப்போ வந்து அவங்களுடைய மெஜாரிட்டி டைம் வந்துட்டு மொபைலை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஏன்னா அதில் நிறைய விஷயம் கற்றுக்கிறது செய்யறது அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜுவல்லரியை வந்துட்டு அந்த ஸ்மார்ட் ஜுவல்லரி அப்படிங்கிறது வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, இப்போ ஒரு செயின் போட்டிருக்காங்கன்னா அதில் ஒரு சின்ன சிப் இருக்கும், செயின் யாராவது பிடுங்கினாங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அலர்ட் வர்ற மாதிரி பண்ணுறோம். ஓகே. ஓ, அப்புறம் வந்துட்டு இவங்க இப்போது மில்லினியல்ஸ் வந்து எப்படி ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது கம்மி செலவில் நிறையா அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போது ஒரு டிசைன் ட்ரெஸ் மேட்ச் போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து எக்ஸாக்டாக மேட்சிங்காக வேணும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ப்ரேஸ்லெட் வந்துட்டு அதில் ஸ்க்ரீன் இருக்கும். நம்ம மொபைல் ஃபோனில் அவங்க என்ன ட்ரெஸ் இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு கேமராவில் படம் பிடிச்சி அதை வந்துட்டு ப்ளூடூத் மூலிமா அந்த ப்ரேஸ்லெட்டுக்கு டவுன்லோட் பண்ணலாம். அவங்க என்ன டிசைன் போட்டிருக்காங்களோ அதே டிசைன் வந்துட்டு அந்த ப்ரேஸ்லெட்டில் வரும். அப்போ வந்துட்டு 100% மேட்சிங்காக இருக்கும். இது வந்து ஒரு புதுசாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய ஆர்&டி பண்ணி நிறைய விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். வெகு விரைவில் வந்துட்டு இதை வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். ஆக்சுவலாக இப்போது பலருமே நினைப்பது வந்து வெளிநாட்டில் இருக்கிற டெக்னாலஜியை நம்ம இங்கே கொண்டு வருவோம் அப்படின்றது தான் பலருக்கும் புரிதல். ஆனால் நீங்கள் வந்து ஆர&டி நம்மளே புது புது புதிய கண்டுபிடிப்புகள் அந்த விஷயங்களுக்கான வாசலத்தை கடவுள் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட நல்ல வல்லுநர்கள் இருக்கிறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். என்னுடைய எய்மே வந்து உலகத்தில் ஒரு தலை சிறந்த தங்க நகை கூடமாக எமரால்ட் ஜுவல் இண்டஸ்ட்ரி உருவெடுக்கணும் அப்படிங்கிறதா என்ன ஆசை. ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதில் வந்து ஒரு பகுதியை வந்து இந்த மாதிரி ஆர&டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். இன்றைக்கி டிமாண்டில் பார்த்தோம்னா சைனாவுக்கு அடுத்தது பார்த்தா இந்தியாவில் தான் வந்து டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்தியாவில் நான் உற்பத்தி பண்ணுற நகையும் அந்த உலகத்தில் தல சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு பெரும் கனவு அப்படின்னா உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த தங்க நகை கூடத்தை படைக்கணும் அப்படின்றது தான் உங்கள் பெரும் கனவாக இருக்குன்னா, எவ்வளவு தொலைவில் இருக்கிறீங்க, எப்போ இதை அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து வெகு விரைவில் அச்சீவ் பண்ணுவோம் சார். ஓகே. ஏன்னா உலகத்தில் வந்து இப்போ இத்தாலி தான் வந்து தங்க நகை தொழிலுக்கு வந்து சிறந்து விளங்கிட்டு இருந்தது. இப்போ வந்து அங்கே ஓவர் ஹெட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ஆனதுனால அவங்களால அது நிர்வகிக்க முடியல. இப்போ அடுத்தபடியாக இருக்கிறது வந்துட்டு துருக்கி நாட்டில் இஸ்தான்புல்லில் நிறையா பண்ணுறாங்க. ஸோ இப்போ அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விலைவாசி ஜாஸ்தி ஆனதுனால அவங்களுடைய ஓவர் ஹெட்ஸும் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. ஸோ இப்போது எல்லாருமே வந்து எல்லா நாட்டிலிருந்து சைனாட்டிலிருந்து வாங்குறதுக்கு விருப்பப்படுறதில்லை. ஸோ இப்போ அடுத்த சான்ஸ் வந்து இந்தியாவுக்கு தான். தங்க நகை இந்த துறைக்குள் வரணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா பொதுவாக இதுக்குள்ளன்னா பாரம்பரியமாக அந்த தொழிலே இருப்பாங்க, அவங்க தான் இதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படும். உங்களுக்கு எப்படி இருந்த இந்த இதுக்குள்ள ஒரு ஆசை வந்தது சார்? இதுக்கு காரணமே வந்து ஏழ்மை தான். ஏழ்மை. நான் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் நான் பிறந்தேன். அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஏழ்மையாகவே பிறந்து ஏழ்மையாகவே சாகக்கூடாது, நம்மளுடைய ஜெனரேஷனை மாற்றணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய அப்பா வந்துட்டு ஒரு கவரிங் நகைகளை வந்துட்டு பாலிஷ் பண்ணி கொடுக்குற கடையை வச்சுட்டு இருந்தார். அது வந்து கடை வீதியில் இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய ஜுவல்லர்ஸ் வந்து நான் பார்ப்பேன்.
ரொம்ப ஷார்ட் டைத்தில் நல்லா டெவலப் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் ஏன் டெவலப் பண்ணக்கூடாது, ஏன் அந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையை நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுத்து மற்றவங்க பண்ண தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் அந்த காலத்தில் வந்து 36 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது பெருசாக வந்து யாருமே வந்துட்டு ஒரு புதுசு புதுசாக டிசைன் கொடுக்கணும், நல்ல ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே பெரிய அளவில் நினைக்கல. நான் வந்துட்டு ஆரம்பத்திலிருந்த அந்த 3 குறிக்கோளை வந்து கரெக்டாக செஞ்சேன். மக்களுக்கு வந்து பியூரிட்டி அப்படிங்கிறது வந்து கரெக்டாக கொடுக்கணும், வித்தியாசமான நகைகளை கொடுக்கணும், அந்த வித்தியாசமான நகைகள் நல்ல ஃபினிஷிங்கோடு இருக்கணும் அப்படிங்கிற மூணையும் ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணேன். அதை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிது. பொதுவாக வந்துட்டு பணம் சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை வந்துட்டு டைவர்சிஃபை பண்ணுவாங்க. நான் அந்த டைவர்சிஃபை பண்ணாமல் இதை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணேன், திரும்பவும் இதே தொழிலுக்கே போட்டு இந்த தொழிலுக்கு என்னென்ன தேவையோ, இந்த தொழிலை முன்னேற்றத்திற்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணேன். இது வந்து மற்றவங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒரு தாட்டு. ஸோ அந்த தாட் வந்து என்னுடைய வெற்றிக்கு வந்து பெரிய அளவுக்கு உதவியாக இருந்திருக்கு. இன்ஜினியரிங் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்ததா அந்த அந்த டைம், அது அதை பற்றி சொல்லுங்களேன் சார். சரி, சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு என்னுடைய அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நீ ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த தாக்கம் வந்து என் மனசுக்குள்ள நிறைய இருந்துச்சு. நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சி நான் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்டு முடித்ததுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் அந்த காலத்தில் இருக்கும்போது நான் இன்ஜினியரிங் வந்துட்டு எலக்டிவ் சப்ஜெக்டாக எடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வசதி கம்மியாக இருந்ததுனால டிஎம்இ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அது என்னுடைய பேட் லக்கா நல்ல லக்கான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இன்ஜினியரிங்கில் வந்து எனக்கு சீட் கிடைக்கல, பிகாஸ் ஐ எம் அ ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி அந்த 1 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணேன். மறுபடியும் ட்ரை பண்ணும்போது வந்து அது கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் வந்துட்டு என்ன மனசை நான் மாற்றிக்கிட்டு மறுபடியும் +2 வந்துட்டு படித்தேன். ஓஹோ, +2 படித்த அதான் நான் தான் அந்த லாஸ்ட்டு செட்டு. அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி வந்துட்டு ஜாயின் பண்ணேன், மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன். படிச்சுட்டு எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்கிறதுனால, மேலே வரணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஜுவல்லரி கடையில் போயிட்டு வேலைக்கு சேர்ந்தேன். ஏன் சார், ஆக்சுவலாக வந்து பலருமே வந்து ஒரு டிகிரிலாம் படித்தா ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும், ஒயிட் காலர் ஜாப், கை நிறைய சம்பளம் அப்படின்லாம் இருக்கிறப்ப நீங்கள் டிகிரி படிச்சுட்டு திரும்ப நகை கடைக்குள்ளே வந்துருக்குது? இல்லை, என்னுடைய ஆசை இருந்தது வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து நிறைய ப்ரெஷர், நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு எங்கள் அம்மா, நீ வந்துட்டு இவ்வளோ படிச்சுட்டு நகை கடைக்கு போய் வேலை செய்கிறிய, நீ வந்துட்டு ஒரு பேங்க்குக்கு போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க. பட் அது ஒரு பெரிய போராட்டம். வீட்டில் அத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸையும் எதிர்த்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஜுவல்லரிக்கு தான் போவேன், எனக்கு ஜுவல்லரி பிஸ்னஸ் தான் நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரியில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். 10 மாதம் அங்கே இருந்தேன். 10 மாதத்தில் வந்துட்டு ஓரளவுக்கு பிஸ்னஸ் உடைய டெக்னிக்ஸ் வந்து எல்லாமே தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே தான் கடவுள் அப்படிங்கிறது. சார், இங்கே இந்த தங்க நகை துறைக்குள் ஒரு ஆர்வத்தோடு உள்ளுக்கு இருக்கிறீங்க, இங்கே சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அதனால உங்கள் ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்திருக்கு, ஒரு வழிபோக்கர் உங்கள் வாழ்க்கையின் திசை வழியே மாற்றிருக்கிறார் அப்படின்னு அந்த அனுபவத்தை நேயர்களுக்கு பகிர்ந்துங்களேன் சார். நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு ஒரு கடைவீதியில் ஒரு வழிபோக்கர் வந்தார். அவர் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட வந்துட்டு ஹிந்தியில் பேசினார். அப்போ வந்து ஹிந்தியில் யாரும் என்ன ரொம்ப கம்மி பேருக்கு தான் ஹிந்தி தெரிஞ்சதுனால அவர் கரெக்டான ஆளை ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட கேட்டார், இந்த அட்ரஸ் எனக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொல்லிட்டு எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால நான் வந்துட்டு ஹிந்தியில் அவருக்கு பதில் சொன்னேன். பதில் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ஒரு காஃபி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்துட்டு சரி வாங்க, என்னுடைய அண்ணன் கடை இங்கே இருக்குது, அங்கே போய் உட்காந்து வந்து நம்ம காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போகும்போது வந்துட்டு அவர் வந்து நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஜுவல்லரியில் வந்துட்டு வேலைக்கு இருக்கிறேன், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஆசை இருக்குது, நான் வந்துட்டு கூடிய விரைவில் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி உனக்கு ஆசை இருக்குன்னா சொல்லு, எனக்கே வந்துட்டு அகமதாபாத்தில் வந்துட்டு எனக்கு 3 கடைகள் இருக்குது, நான் நிறைய ஆர்டர் கொடுப்பேன், நீ வா,
நீ வந்து ஹிந்தி நல்லா பேசுற, நீ நல்லா பண்ணி கொடுத்த அப்படின்னு சொன்னால் உனக்கு நிறைய நான் வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீ வந்து அகமதாபாத் வா அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து அவரை வந்து கடவுளை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் கரெக்டாக நினச்சிட்டு இருக்கும் போது கரெக்டாக இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர் வரும்போது வந்துட்டு அவர் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் வந்துட்டு ரொம்ப எதிர்ப்பு இருந்துச்சு. நம்ம வந்து ஏழ்மையான குடும்பம், நீ இங்கேருந்து அகமதாபாத் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன், அங்கே போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்களை எங்கள் வீட்டில் படிப்பறிவு இல்லை, இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும், தயவு செஞ்சு போகாதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, நான் போய் தான் தீருவேன், வாழ்க்கையில் நான் மேலே வரணும், நான் இந்த மாதிரி ரிஸ்க் நான் எடுக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன், நான் கண்டிப்பாக போகிறேன், உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்துட்டு கண்டிப்பாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய இதை வந்துட்டு வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே புரிஞ்சுட்டாங்க. என்னுடைய அம்மா வந்துட்டு தன்னுடைய சேமிப்பை வந்துட்டு ஒரு 10,000 ரூபா சேர்த்து வச்சுருந்தாங்க. அந்த 10,000 ரூபா கொடுத்து என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், இதை வச்சு நீ நல்லா மேலே வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 ரூபா கொடுத்தாங்க. அந்த 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ நகை வரும், எவ்வளோ தங்கம் வருமோ அந்த தங்கத்தை வாங்கி அப்புறம் என்னுடைய சகோதரர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபைனான்ஸில் வந்துட்டு கொஞ்சம் கடன் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வாங்கி அதை வந்து பொற்களர்கிட்ட கொடுத்து சாம்பிள் ஆட் பண்ணி தைரியமாக வந்துட்டு நான் வந்துட்டு அகமதாபாத்துக்கு புறப்பட்டு செஞ்சேன். என்ன என்ன அது ஞாபகம் இருக்குங்களா, பொற்கொள்ளர்கிட்ட கொடுத்து என்ன? அதாவது ஜுமிக்கி செயின் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு அங்க செய்ய முடியாதது. ஏன்னா எப்பவுமே வந்து இந்த கோயம்புத்தூர் வந்து லைட் வெயிட்டுக்கு ஃபேமஸ் ஆனது. அந்த லைட் வெயிட் ஜுமிக்கி கம்மல், அதுக்கப்புறம் லைட் வெயிட்ல செயின், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவைகள். நல்ல பியூரிட்டி கரெக்டாகவும் நல்ல வித்தியாசமான டிசைனாகவும் செஞ்சு கொண்டு போய் கொடுத்தேன். அவர் பார்த்தோடனே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, பிடிச்சிருந்தது ரைட், ஓகே எனக்கு நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் கொடுத்தாரு. நிறைய ஆர்டர் கொடுக்கும்போது என்கிட்ட வசதி இல்லை, இந்த அளவுக்கு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா என்னால செய்ய முடியாது, அந்த அளவுக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி தங்கம் இல்லை அப்படின்னு சொன்னேன். பயப்படாத, நான் உனக்கு தங்கம் நான் கொடுக்குறேன், முதல்ல கொடுக்குறேன், நீ எடுத்துட்டு போய் செஞ்சு கொண்டு வந்து கொடு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து எனக்கு கொடுத்தாரு. அதை வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாம்பேயில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயில் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான பெரிய ஒரு நகை ரீட்டைல் ஷோரூம்க்கு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு இவர் வந்து என்னுடைய பையன் மாதிரி, நீ அவரை நம்பி நீங்கள் எவ்வளோ தங்கம் கொடுத்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேரண்டி சொல்லி அவங்க கிட்டேருந்து ஆர்டர் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த ஆர்டர் வாங்கி அதெல்லாம் கரெக்டாக கொடுத்த உடனே அதை பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் வந்துட்டு கேட்க விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். நான் வந்துட்டு கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே ஒரு 10 நாள் இருப்பேன், மறுபடியும் ட்ராவல் பண்ணுவேன், 10 நாள் இருப்பேன், ட்ராவல் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தேன். ஸோ பண்ணி கொடுத்தவுடனே நல்ல வரவேற்பு இருந்து ஒரு காலகட்டத்தில் இந்த கோல்ட் ஸ்மித்துக்கிட்ட கொடுத்து நகைகள் செய்யறத வந்து என்னால செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு வந்துட்டு ஆர்டர் குவிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த மாதிரி வரும்போது இதை ஏன் வந்து நம்ம வந்துட்டு மெக்கனைஸ் பண்ணக்கூடாது, ஏன் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த இதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் நான் டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிட்டேன். நான் எதிர்பார்த்த ஃபினிஷிங், நான் எதிர்பார்த்த டிசைன் அதில் கொடுக்க முடியல. பட் அப்பவும் வந்து நம்ம தோல்வி அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக முயற்சி பண்ணேன். அப்போ வந்து ஹை பாலிஷ் ஜுவல்லரி அப்படிங்கிறது வந்துட்டு மார்க்கெட்டில் இல்லாத ஒன்று, அதை செய்ய ஆரம்பித்து அந்த காஸ்டிங் டெக்னாலஜியில் அந்த நகையை செஞ்சு போய் கொடுக்கும்போது வந்துட்டு அதுக்கும் நிறைய வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட்டில் இல்லாத ஒன்று நான் பண்ணி கொடுத்து அதில் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குங்காட்டி அவங்க வந்துட்டு அதுவும் நிறைய ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. உலகத்தில் நடக்கிற பெரிய பெரிய எக்ஸிபிஷன் எல்லாமே பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போய் பார்க்கறது செய்யறது, அந்த டெக்னாலஜியை வாங்கிட்டு வந்து இங்கே வந்து அதுக்கு நம்ம புதிய அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நகைகளை வந்து வடிவமைக்க ஆரம்பித்தேன். அது வந்துட்டு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பெருமையாக சொல்லலாம், உலகத்தில் என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அத்தனை டெக்னாலஜி எமரால் ஜுவல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தொடர்ந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்திகிட்டே இருக்கிறீங்க இந்த துறைக்கும் இந்த தங்கத்துலேருந்து, இந்த பியூரிட்டி அப்படின்றது. நான் வந்து பியூரிட்டி கொடுத்தேன் அப்படின்னா
அது அதில் ஏதாவது பிசகு நடக்க வாய்ப்பு இருக்கா? அது அந்த பியூரிட்டின்றதை நீங்கள் தொடர்ந்து சொல்கிறதன் அர்த்தம் என்ன சார்? சார், அந்த காலத்தில் வந்து யாருமே வந்து பியூரிட்டிக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஹால் மார்க்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கு, வேற வழி இல்லாமல் குவாலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து குவாலிட்டிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த குவாலிட்டி எனக்கு ஆரம்பத்திலிருந்தே குவாலிட்டியாக கொடுத்தா தான் நம்ம வந்துட்டு நிறைய நாள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியும், நம்மளுடைய தனித்தன்மையும் வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலிருந்தே நான் என்ன சொல்கிறனோ அது இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டேன், கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்றினேன். இந்த ஃபினிஷிங் அப்படின்றதும் டிசைன் அப்படின்ற அதுக்கு நீங்கள் கொடுத்த ப்ரையாரிட்டி அப்படின்றது. ஆனால் நம்ம பார்க்குறப்ப இந்த பொற்கொள்ளர்கள் அவங்களெல்லாம் அந்த டிசைன் வாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை எப்படி சரியாக பண்ணி நார்த்தில் இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாம் திருப்திப்படுத்துனீங்க, அந்த உங்களோட அந்த அனுபவம் எப்படி சார்? இது வந்து பியூர்லி இன்ட்ரெஸ்ட் தான் சார். எனக்கு வந்து என் மனசில் வந்து நல்ல டிசைனும் நல்ல குவாலிட்டி ஃபினிஷிங்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. ஓகே. அப்போ ஒவ்வொரு பொற்பொழுகிட்டையும் நான் போய் நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல ஃபினிஷிங் வரும், இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆர்டர் வரும், நிறைய ஆர்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட் கிடைக்கும், மோட்டிவேட் பண்ணி அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த மாதிரி அத்தனை பொருட்களையும் செய்ய வச்சேன். ஆனால் டிசைனில் வந்து பெருசாக மாற்றங்களை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி சார் உங்களை அப்டேட் பண்ணிட்டு? அந்த இளமை காலத்தில் பெருசாக கூகுள் நெட் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருந்திருக்காது, டிசைனில் பெருசாக அப்டேட்டடாக இருந்துகிட்டே இருந்தீங்க, எப்படி அது? சார், இது வந்துட்டு இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லலாம். ஓஹோ. எனக்கு வந்துட்டு நான் ஏழ்மையில் பிறந்தேன், எனக்கு நான் தங்கமே யூஸ் பண்ணதில்லை, தங்கத்தை பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் நான் பார்க்கும்போது வந்துட்டு இதில் இந்த நகையில் இந்த குறை இருக்குது, இந்த குறையை நிவர்த்தி பண்ணால் இந்த நகை வந்து இன்னும் நல்லாயிருக்கும், இது வந்து சீக்கிரம் சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தை வந்துட்டு சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு இருந்துச்சு. ஒரு இன்ஸ்டிக்ட், ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு இருக்கு, உங்களால ஜட்ஜ் பண்ண உண்மையிலேயே தெரிஞ்சு சார். அதுதான் சார் என்னுடைய சக்சஸுக்கு வந்துட்டு மெயின் சீக்ரெட். உங்களுடைய பயணத்தில் அந்த ஃபர்ஸ்ட் அகமதாபாத்துக்கு வந்து இங்க இருக்கிற அம்மா கொடுத்த காசு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் லோன்லாம் எடுத்து சில நகைகளோட ஏறுறீங்கல்ல அந்த ட்ரெயின் டிராவலில், அப்போ என்ன கனவு? இப்போ இந்த அளவுக்கு வருவோன்ற அந்த கனவு அப்போ கண்டிங்களா? என்ன கனவோடு அகமதாபாத் நோக்கி போனீங்க? சரி, வாழ்க்கையில் மேலே வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை 100%க்கு 100% இருந்துச்சு, கான்ஃபிடென்ட். பட் இந்த அளவுக்கு வருவேங்கிறது வந்து எனக்கு அன்னைக்கு நான் யூகிக்க முடியல. ஓ, ஏன்னா உலகம் ரொம்ப பெருசு, எனக்கு உலக அனுபவமே இல்லை. நான் வந்துட்டு உலகத்தில் ஒரு தலை சிறந்த மேனுஃபேக்சராக வரணுங்கிற அளவுக்கு கனவு காண்ற அளவுக்கு எங்க கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் வாழ்க்கையில் மேலே வரணும்னு ஆரம்பித்தேன். அந்த மேலே வரணுங்கிற எண்ணம் வந்து நான் கரெக்டான இதில் பண்ணும்போது படிப்படியாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி போயிட்டு இன்னைக்கு வந்து கனவு காண்டது உலகத்தில் ஒரு தலை சிறந்த நம்ம தொழிற்கூடமாக எமரால்ட் ஜுவல் இண்டஸ்ட்ரி வரணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்து பண்ணிட்டுருக்கேன். இந்த பெரிய வளர்ச்சிக்கு உங்களுடைய அந்த டிரான்ஸ்பரன்சி ஹானஸ்டி பெரிய ரோல் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லாங்களே, அதில் டவுட்டே இல்லை சார். 100%க்கு 100% ஹானஸ்டி தான், ஏன்னா நம்மளை நம்பி தங்கம் கொடுத்தாங்க, அதை வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கணும், கரெக்டான டைத்துக்கு கொடுக்கணும், கரெக்டான டிசைனை கொடுக்கணும், அவங்க மனசு வந்து கொஞ்சம் கூடி சளிப்படைஞ்சிடக்கூடாது, அவங்க வந்து சந்தோஷமாக வாங்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு செஞ்சதுனால வந்துட்டு என்னால் ஜெயிக்க முடிஞ்சது. அந்த ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ்லேருந்து நீங்கள் மிஷினரி டெக்னாலஜியை கொண்டு வரீங்க, அது அந்த ஃபஸ்ட்டு டைம் அப்படி ஒரு தாட் இருக்கிறப்ப ஏதேனும் ஊசலாட்டம் இருந்ததா, இப்படி ட்ரை பண்ணுறோமே கரெக்டாக வருமா அப்படின்றது, அந்த அனுபவம் எப்படி? என்ன டெக்னாலஜி, என்ன மிஷினரியை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அந்த காலத்தில் வந்து குவாலிட்டி வராததுக்கு காரணம் வந்துட்டு பல காரணங்கள் இருக்குது, எல்லாமே வந்து அவுட் சோர்சிங். ஒரு சின்ன பால், ஹாலோ பால் செய்யணுன்னா அதுக்கு ஒரு தனியாக எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, கம்பி இழுக்கணும்னு சொன்னால் அதுக்கு தனியாக இருப்பாங்க, மைக்ரோ ஒயர் டிராயிங் பண்ணணும்னா அதுக்கு தனியாக இருப்பாங்க, டை பீசஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனியாக ஆளுங்க இருப்பாங்க, இது மாதிரி எல்லாத்துக்குமே இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு தவறுகள் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இது சப்போர்ட் பண்ணுறேன், அத்தனை பேர்த்த திருத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ 1 by 1 நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு கம்பி வேணுமா, நானே ஒரு கம்பி கடை வச்சு கம்பி இழுத்து கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து ஹாலோ பால் பண்ணுமா, நானே வந்துட்டு ஹாலோ பால் பண்ணி கொடுத்தேன்.
அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அதை பூராமே ஒரு கூரையின் கீழே கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து வசதி பண்ணி கொடுத்தேன். அப்போ வந்து அவங்க பண்ணுற ஜாப் வந்து ஈஸியாக இருக்குது. நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்கிற ஆளுகளை மட்டும் நான் பொற்கொள்ளர்கள் மட்டும் வச்சுக்கிட்டேன், தப்பு போன்ற பொற்பொழுகளை என் கூடயே வச்சுக்கல. ஏன்னா இது வந்துட்டு ஹானஸ்டி பிரச்சனை, பியூரிட்டியில் தப்பாயிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆயிருன்னு சொல்லிட்டு நம்ம கூட கரெக்டாக பண்ணுறவங்களை மட்டும்தான் நான் வச்சுக்கிட்டேன். தப்புன்ட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன், அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற யாராவது புதுசாக பார்ப்பேன். ஆனால் ஆரம்ப காலத்தில் இப்படிலாம் சில முன்முயற்சிகள்லாம் எடுக்கிறப்ப உங்களுக்கு சம்மா இருக்கிற அந்த அந்த துறையிலேயே தொழிலே இருக்கிற பலரும் இதெல்லாம் வேண்டாப்பா, எங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படிலாம் ஏதாவது தடைகள்லாம் வந்தது அவங்களுக்கு? அதாவது நீங்கள் சொல்கிறது உண்மை. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க என்னுடைய கன்சல்டண்ட்டும் கிடையாது, அவங்க என்னுடைய நண்பரும் கிடையாது. என்னை வந்துட்டு பாசிட்டிவாக யார் யார் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு தான் என்னை சுற்றி வச்சுருப்பேன். அவங்ககிட்ட தான் நான் நெகட்டிவாக பேசினேன், நெகட்டிவாக பேசினா அவங்க கூட நான் பழக்கமே வச்சுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போது நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் மட்டும் காரணம்ன்ட்டு டெஃபினட்டாக சொல்ல முடியாது. இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நிறைய கன்சல்டண்ட்டுடைய உதவியை வந்து எடுத்திருக்கேன். அவங்க சொன்னதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு வல்லுநர் இருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி சொல்லப்போனால் ஒரு 50-60 வந்துட்டு கன்சல்டன்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எந்தெந்த துறையில் அவங்க சிறந்து விளங்குகிறாங்களோ அந்த துறையை சார்ந்த என்னுடைய டவுட்டை பூராமே வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத அப்படியே செய்யாமல் ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் இப்படி செஞ்சால் நல்லா வராது அப்படிங்கிறத அவர்கிட்டயே கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுடைய பூர்ண சம்மதத்தோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைப்பேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பூராமே நடக்குது. நிறைய டெக்னாலஜி, நிறைய மிஷினரிஸ் எல்லாம் நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கீங்க, அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. அதிலே வந்து நீங்கள் உங்கள் நிறுவனத்தின் மகத்தான பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன்னா நீங்கள் எப்படி எதை சொல்லுவீங்க சார்? டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு பங்கு சார். ரெண்டாவது வந்து இது பெரிய டீம் ஒர்க். ஓஹோ, ஒரு ஒத்தையாளாக இருந்து எதுவுமே பண்ண முடியாது. டீம் ஒர்க் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஸோ அதுவும் வந்து வெறு ரொம்ப இம்பார்ட்டண்ட். மூணாவது வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு அவங்க என்னென்ன எதிர்பார்ப்பாங்களோ அந்த எதிர்பார்ப்புல வந்து பூர்த்தி செஞ்சோன்னா மனசார வேலை செய்வாங்க. மனசார வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது வந்து நடக்கும். ஸோ இந்த இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இன்றைக்கி எமரால்டு சார். கிட்டத்தட்ட 5,000 பேர் வேலை செய்கிறாங்க சார். இது வந்து ஒரு பெரிய டீம். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் நம்ம என்ன சொல்லியிருக்கணுமோ அதன்படி செய்யணும்னா அதில் கை தொடரவங்க அத்தனை பேருமே அவங்க மனசை ஈடுபடுத்தி நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கோ அந்த மாதிரி செஞ்சு வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வந்து கஸ்டமரை வந்து திருப்திப்படுத்த முடியும். ஆக்சுவலாக இந்த வெற்றியை வந்து நீங்கள் எல்லாருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கிறீங்க, பலரோட கூட்டு உழைப்பு தான் சார். அதில் வந்து டவுட்டே கிடையாது. நான் வந்துட்டு நான் மட்டும்தான் காரணம்ன்ட்டு எப்போவுமே சொல்ல மாட்டேன். ரெண்டாவது இது இப்போ வந்துட்டு இப்போ பேங்கர்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பேங்கர்ஸுடைய பங்கு இருக்குது. கஸ்டமர்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் நல்ல கஸ்டமர்ஸ் வேணும். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டெக்னாலஜி, ஸ்டாஃப், எம்ப்ளாயீஸ், ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இருக்காங்க. சார் பிஸ்னஸ் மேனா சார், நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்பிரனராக வரணும், பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்றது இளமை காலத்திலேயே உங்களுக்கு இருந்திருக்காத என்னால் கவனிக்க முடியுது. பலருமே ஒரு பிஸ்னஸ் மேனாக சம்பாதிக்கிறப்ப ஒரு தொகையை வந்து வேறு ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லேண்டில் போடுவாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து மிஷினரி, டெக்னாலஜின்னு இதற்குள்ளேயே முதலீடு பண்ணிகிட்டே இருக்கிறீங்களே, என்ன காரணம்? இப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வந்து வெறும் தங்கத்தில் போடலை. தங்கத்தில் போட்டிருக்கேன், சில்வரில் போட்டிருக்கேன், டைமண்டில் போட்டிருக்கேன், பிளாட்டினத்தில் போட்டிருக்கேன், நிறையா இடம் வாங்கியிருக்கேன், பில்டிங் கட்டியிருக்கேன், மிஷினரி. ஏறத்தாழ டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங்லேயே வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது. நேச்சுரல் டைவர்சிஃபிகேஷன் ஆயிடுச்சு. ரெண்டாவது எல்லா விதத்துலேயுமே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தங்க விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய அட்வான்டேஜ் எனக்கு கிடச்சிருக்குல்ல. சில்வர் விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய அட்வான்டேஜ் கிடச்சதில்ல. அடுத்த கட்டம், நீங்கள் படிப்படியான வளர்ச்சி, ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொரு ஃபேஸாக கடந்து வரப்போ அடுத்த கட்டம் எப்படி வளர்ந்தது, அந்த செகண்ட் ஃபேஸ் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கங்க சார். சார் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மேனுஃபேக்சரிங் தான் ஆரம்பித்தேன். மேனுஃபேக்சரிங்கில் நிறைய டெக்னாலஜியை கொண்டு வந்தேன். அதில் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல திருப்தி கிடைச்சிது. ஆனால் ஒரே ஒரு குறை இருந்துச்சு.
நம்ம வந்து பிஹைண்ட் அ ஸ்க்ரீனாகவே இருக்கிறோம். என்னை எமரால்டு மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறது எந்த ஒரு விற்பனையாளரும் சொல்கிறதில்ல. நம்ம திறமை எதுவுமே வெளியில் வர்றதில்ல. நம்மளுக்கும் வந்துட்டு புகழ் வரணும் இல்லை, நம்மளுக்கு நம்ம மக்களும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்துட்டு ஃபார்வேர்டு இன்டக்ரேஷன் அப்படிங்கிறத வந்து ஆரம்பித்தோம். ஃபார்வேர்டு இன்டக்ரேஷனில் வந்துட்டு ரீட்டெயில் செயின் ஸ்டோர்ஸ் வந்து ஆரம்பித்தோம். ஃபார்வேர்டு இன்டக்ரேஷன்னா என்ன சார்? நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்வேர்டு இன்டக்ரேஷன்னா அதை வந்து எப்படி வந்து ரீட்டெயிலருக்கு போய் சேர்ப்பிக்கிறது, டைரக்டாக எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான். ஒரு ஹோல்சேலர் கொடுத்து அந்த ரீட்டெயிலர் கொடுக்கும்போது நம்மளுடைய ஐடென்டிட்டி வந்து வெளியில் வராது. யார் செய்கிறாங்க எப்படி என்னங்கிறது தெரியாது. அது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஜுவல் ஒன் அப்படிங்கிற ப்ராண்டில் வந்துட்டு நிறைய கடைகளை ஆரம்பித்தோம். எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? இது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஸோ ஓரளவுக்கு இது ரீட்டெயில் அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஏரியா. அது வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த ரீட்டெயில் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. மற்றவங்க செய்ய முடியாததை வந்துட்டு நம்ம செய்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பெரிய லெவலில் இந்த ரீட்டெயில் செயின் ஸ்டோர்ஸை வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். அது போக வந்து ஷாப்பின் ஷாப்பு பண்ணுறோம். இந்த ரீட்டெயிலில் வந்துட்டு சில நகைக்கடைக்காரங்களை குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்களுக்கு வசதி இருக்கும், குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்கள்ட்ட டிசைன் இருக்கும். அந்த மாதிரி கடைகளை வந்து ஒரு சின்ன இடத்த நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பிராண்டை வந்து அங்கே ப்ரமோட் பண்ணுறோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15-20 கடை இப்போ பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் 1000-க்கணக்கான கடைகளை இந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா நான் வந்துட்டு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்குது. ஸோ அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த ஷாப்பிங் ஷாப்பை வந்து இந்தியா பூரா பண்ணணும்ட்டு நினச்சிட்ருக்கோம். எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரும் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சில்வர் வந்துட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து சில்வர் ஜுவல்லரிக்கு ஜிலாரா பை ஜுவல் ஒன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் வந்துட்டு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ரீட்டெய்லர் அப்படிங்கிற மெத்தடில் ஆரம்பிச்சிருக்கோம். இதுவும் வந்து ஒரு பெரிய லெவலில் வரும். கிட்டத்தட்ட 4000-5000 கடைகளை வந்து இந்த சில்வர் ஜுவல்லரி வந்து விற்பாங்க. ஸோ அதனால் குவாலிட்டி, டிசைன், ஃபினிஷிங் இதெல்லாம் வச்சு இப்போ அதையும் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். கூடிய விரைவில் வந்துட்டு இந்த ஜிலாரா பை சொல்லுவன் அப்படிங்கிறது ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய விற்பனை கூடமாக வரும். இந்த ரீட்டைல் அதுக்குள்ளே போகிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி என்ன தான் பண்ணாலும் நம்ம பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் இருக்கும். நமக்குன்னு ஒரு பிராண்டு, நமக்கான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு தனித்துவம் இருக்கும் அப்படின்னு அந்த ஆசையில் தான் உள்ளுக்கு வரீங்க. நீங்களே சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அதில் இருக்கிறப்ப எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதாக தான் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை சார், முதல்ல வந்துட்டு நிறைய கற்றுக்கிட்டதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்களுக்கும் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இல்லை, எந்த மாதிரி மக்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா மக்கள் வாங்குவாங்க, எந்த மாதிரி கொடுத்தா தனித்தன்மை ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய போராட்டத்துக்கு பிறகு இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. நம்மளுடைய கஸ்டமர்ஸ் பூராமே வந்து மில்லினியல்ஸ் சொல்கிற அந்த ஸ்மார்ட் ஜுவல்லரி இதெல்லாம் அவங்க தான் கஸ்டமர்ஸ். வாவ் ஜுவல்லரின்னு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சந்தையில் இல்லாத ஜுவல்லரியை நம்ம கொடுத்துருக்கோம். அதில் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து வாவ் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். ஒரு ஃபேக்ட்ரியில் வந்துட்டு இன்னோவேஷன் சென்டருங்கிறது ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலையும் இல்லாத ஒன்றை வந்துட்டு புதுசாக நம்ம வந்துட்டு இன்னோவேஷன் சென்டர்ன்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அது அவங்க அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு புதுமையை நினைக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அந்த புதுமையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மக்களுக்கு டைரெக்டாக கொடுக்க போகிறோம். இது போக நம்ம மாதத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 3000 டிசைன் வந்து புதுசாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏறத்தாழ 500,000-600,000 டிசைன் வந்து எங்கிட்ட இருக்குது. 600,000 டிசைன்ஸ் இருக்குது. டிஸ்பிளே சென்டர் அப்படின்னு சொல்லி ஃபேக்ட்ரி வளாகத்திலே ஒன்று ஆரம்பித்து அந்த டிஸ்பிளே சென்டரில் நாங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுற அத்தனை டிசைனையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்துட்டு பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு. அவங்க வந்து டயர்டு ஆவாங்க, இவ்வளோ டிசைன் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி. நான் ஆஸ்திரியாவில் வந்து சுரோஸ்கி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து விசிட் பண்ணேன். அவங்க வந்து கிறிஸ்டல் வேர்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை பூரா வந்துட்டு அங்கே வச்சு கஸ்டமருக்கு வந்து ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்குறாங்க, கஸ்டமர்ஸ் வந்து டயர்டாகாமையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அடுத்த முயற்சி வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் தான். அவங்க காத்தால் வந்தால் நைட் ஆனாலும் சரி,
அவங்க எவ்வளோ வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க தேவையை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வடிவமைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்ருக்கோம். உலகத்தில் வந்துட்டு யார் யார் சிறந்து விளங்குறாங்களோ அவங்க எல்லாமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு டேப் எடுத்தாலும் சரி, ஒரு ஒரு ஆக்சுவலி இந்த ஸ்டோன் மேனுஃபேக்சர் ஆனாலும் சரி, ஒரு ஜுவல்லரி மேனுஃபேக்சர் ஆனாலும் சரி, இந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு யாரும் அது பண்ணலை, அதை வந்துட்டு நான் இந்தியாவில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த ஜுவல்லரி டூரிசத்தையே வந்துட்டு உண்டாக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய எண்ணம். எக்ஸலண்ட். அந்த எண்ணத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். ஜுவல்லரி டூரிசம் அதையே உருவாக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அடுத்த கட்ட அடுத்த பாய்ச்சல் அப்படின்னே சொல்லலாம் சார். கோயம்புத்தூருக்கு யாராவது வந்தாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு, எமரால்ட் ஜுவல் இண்டஸ்ட்ரியுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போயிட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு டூர் ஸ்பாட் மாதிரி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். நிறைய அப்ராட், நிறைய வெளிநாடுகள் பயணம், அங்கே இருக்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு வரணுன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த துறைக்குள் சாத்தியப்படுத்துகிறீங்க, பலரும் பல துறைகளில் சாத்தியப்படுத்துவாங்க. அதில் நீங்கள் பர்டிகுலர் கண்ட்ரி அது மாதிரி நீங்கள் வியந்து பார்த்த விஷயங்கள் இதை நம்ம வந்து கொண்டு வரணுன்றதில் இந்த தங்க தங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள சார் என்னுடைய ஆசை வந்துட்டு இந்தியா ஒரு வல்லரசு நாடாக வரணும், நம்மளோட டாக்டர் அப்துல் கலாம் கண்ட கனவு வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு என்னுடைய பங்களிப்பாக ஜுவல்லரியில் வந்துட்டு என்னென்ன மாற்றத்தை உருவாக்கணுமோ அதை உருவாக்கி உலகத்தில் ஒரு தலை சிறந்த தங்க நகை தொழிற்சாலை அப்படிங்கிறதும், இந்தியா வந்துட்டு உலக மேப்பில் தங்க நகை உற்பத்திக்கு வந்துட்டு ஒரு பேர் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கவர்மெண்ட் கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, ஏரிகள் எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. ஸோ நம்மகிட்ட எல்லா திறமையும் இருக்குது, உலகத்தில் தலை சிறந்த நாடாக இருக்கிற மாதிரி இந்தியாவும் வரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் வந்து இப்போது இந்த பயணத்தில் வந்து சார் வந்து நீங்கள் சந்தித்த சவாலான விஷயங்கள், ஏன்னா ஒவ்வொரு படியாக போகிற போது கட்டாயம் பல கட்டங்களில் நெருக்கடி இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், சிரமங்கள் இருக்கலாம், அப்படிலாம் சந்திச்சிங்களா? அப்படி சந்திக்கிற போது அதை எப்படி கடந்து வரணும்னு நினைப்பீங்க அப்போ? சார் லைஃப் இஸ் அ சேலஞ்ச். டெஃபினட்டாக நான் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்கள், அந்த அனுபவத்தில் வந்துட்டு எப்படி பிரச்சனைகள் வரும்போது மிஸ்டேக்ஸ் வரும்போது அந்த தவறுகள் வந்து மறுபடியும் நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் சக்ஸஸ். எனக்கு நிறையா மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு, நான் வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பை வந்து திருத்திருக்கேன். நான் இங்கே வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, சிங்கப்பூரில் ஏன் வந்து நம்மளுடைய அவுட்லெட் வந்து ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலையும் ஆரம்பித்தேன், துபாயிலையும் ஆரம்பித்தேன். சிங்கப்பூரில் வந்துட்டு நான் எதிர்பார்த்தது வேறு, நடந்தது வேறு. சிங்கப்பூரில் வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, நகைகளுக்கு வந்து மேலே வந்து நாட்டம் இவ்வளோ இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு நாட்டம் கிடையாது. பண்ணவுன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே வந்து லாஸ் தான் வருது, நம்ம இதை பண்ணுறது வந்து தப்பு, நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி வந்து மலேசியாவில் வந்து தமிழ் மக்கள் நிறையா இருக்காங்க, கிட்டத்தட்ட 5% to 7% வந்து தமிழ் மக்கள் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து அங்கேயும் வந்துட்டு நம்ம நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் வந்து மலேசியாலையும் பண்ணேன். கடைசியில் வந்துட்டு இங்கே நம்ம ஜெயிக்க முடியாது, நம்மளுடைய எனர்ஜியை இங்கே வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து பெருசாக இழந்துருவோம், நம்மளுடைய எனர்ஜியை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ துபாய் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். துபாயிலிருந்து உலகத்தில் எங்கெங்கே வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்காங்களோ அங்கே வந்து துபாயில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அந்த திருப்தி இருக்குது. என்னுடைய நகைகள் உலகம் முழுவதிலும் இந்தியா இந்தியன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, இந்தியன் ஸ்டோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேங்கிற ஒரு திருப்தி வந்து இருக்குது. துபாய் வந்து நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஜேர்னி. அம்மா வந்து ஒரு 10,000 ரூபா ஒரு முதலாக அவங்களோட சேமிப்பை கொடுத்து நீங்கள் பயணப்பட்டு இன்றைக்கி இவ்வளவு பெரிய விஷயங்களெல்லாம் சாத்தியப்படுத்திருக்கிறீங்க. இந்த பயணத்தில் நிறைய இந்த துறை சார்ந்து பல முக்கியமான பொறுப்புகளையும் நீங்கள் வகிச்சிருக்கலாம். அதில் உங்களுக்கு நிறைவாக நம்ம இந்த பொறுப்புகள் வகிப்பது வந்து மனசுக்கு மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியாக இருக்குன்னு நான் எதை சொல்லுவீங்க சார்? சார் இப்போ வந்துட்டு என்னுடைய 50 வயசு வரைக்கும் நான் வந்துட்டு நான் உண்டு என் தொழில் உண்டு அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் நினச்சி பார்த்தேன் இந்த தொழில் நம்மளுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு, இதுக்கு நிறைய பேருடைய உதவிகள் கிடச்சிருக்கு, இந்த தொழிலுக்கு
நம்ம ஏதாவது திரும்பி பண்ணணும் அப்படி, இது வந்து என்னுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு ஜெம்மன் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் இன்றைக்கி வந்துட்டு நான் ஜுவல்லரி பேனலில் வந்துட்டு நான் கன்வீனராக இருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து நான் பண்ணுறேன். நான் கோயம்புத்தூருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கோயம்புத்தூரில் இந்த பொற்கொள்ளர்களுக்கு வந்து நிறைய வசதிகள் கிடையாது, அவங்களால வந்து எல்லா வசதிகளையும் அது டெவலப் பண்ணவும் முடியாது. ஸோ காமன் ஃபெசிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது வந்து கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கோம். அந்த காமன் ஃபெசிலிட்டி சென்டர் வந்து ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து எனக்கு ஒரு மன நிறைவே கிடச்சிருக்கு. நான் கோயம்புத்தூரில் பிறந்தேன், கோயம்புத்தூரில் வளர்ந்தேன், கோயம்புத்தூருக்கு ஏதோ நான் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து கிடச்சிருக்கு. இனியும் வந்துட்டு எதிர்காலத்தையும் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னென்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு செக்டாரும் ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாரும் வந்து ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஒரு பெருமையாக பேசுகிற அளவுக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை டெஃபினட்டாக பண்ணுறதுக்கு நான் உறுதி எடுத்திருக்கேன். ஒண்டர்ஃபுல், ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜேர்னி சார். புத்தகங்களில் தான் படிப்பாங்க வந்து ஏழைகளாக பிறப்பது நம்ம கைகளில் இல்லை, ஆனால் நீ ஏழையாக இறக்கிறாய் என்றால் அதுக்கு நீ தான் பொறுப்பு, அது உன் கைகளில் தான் இருக்குது அப்படின்னு வார்த்தைகளில் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அதை வாழ்க்கையிலேயே எடுத்து அதை வந்து நிறைவேற்றி சாதிச்சு காமிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய பயணம், கனவுகள், இலக்குகள்லாம் வெற்றியடையாங்க. நிகழ்ச்சி சார்பாக, நேயர்கள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க, என்னுடைய அனுபவத்தை பங்குபட்டிருக்கேன். ஸோ இது வந்து டெஃபினட்டாக வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒளிபரப்பை பார்த்து நிறைய பேர் வந்து பெரிய அளவில் ஆண்டர்பனராக வந்து இந்த நாட்டினுடைய வளத்தை வந்து பெருக்கணும் அப்படிங்கிறது. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். என்ன நேயர்களை, பேசும் தலைமை அப்படின்றது ஒரு வித்தியாசமான அனுபவ தரிசனம். அது பார்ப்பவர்கள் சிறப்பு விருந்தினர்களின் அனுபவம் மட்டுமல்ல, நேயர்களினுடைய அனுபவங்களை, வாழ்க்கைகளை, அவங்களுடைய கனவுகளை மாற்றும் அப்படின்றதுல வந்து 100% நம்பிக்கையோடு இருக்கிறது பேசும் தலைமை. அந்த நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு துறை சார்ந்த ஆளுமைகளின் அனுபவங்களை தேடி தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறது. அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.